தெலுங்கு பெண்கள் குறித்த சர்ச்சை பேச்சுக்கு நடிகை கஸ்தூரி வருத்தம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தெலுங்கு மக்கள் குறித்து நடிகை கஸ்தூரி பேசிய விவகாரம் பல்வேறு கண்டனங்களுக்கு வித்திட்டது. பல்வேறு அரசியல் கட்சிகள், பல்வேறு அமைப்புகள் கண்டனங்களை பதிவு செய்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு அமைப்புகள் சார்பாக காவல் நிலையங்களில் புகார் முடுக்கெடும் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தன்னுடைய பேச்சுக்கு நடிகை கஸ்தூரி வருத்தம் தெரிவித்திருக்கிறார். தெலுங்கு பெண்கள் குறித்த சர்ச்சை பேச்சுக்கு நடிகை கஸ்தூரி வருத்தம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், விவரங்கள். குறிப்பாக கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னதாக நடைபெற்ற ஒரு பிராமணர்கள் சங்கங்களின் கூட்டத்தில் நடிகை கஸ்தூரி பங்கேற்று பேசினார். அப்பொழுது தெலுங்கர்கள், தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள் குறித்து குறிப்பாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இந்த கருத்துக்கள் பல இடங்களில் கடுமையான ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக பாஜக பல நிர்வாகிகள், அது மட்டும் இல்லாமல் சற்று முன்னதாக திமுகவினுடைய ஆராச உள்ளிட்ட பல முக்கியமான தலைவர்கள் இது குறித்து தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்திருந்தார். இருந்தாலும் கூட நேற்று செய்தியாளர்கள் சந்திப்புல தன்னுடைய கருத்திலிருந்து திரும்ப பெறப் போவதில்லை என்றும், குறிப்பாக இது ஒரு கட்சி சார்ந்து என்னுடைய கருத்தை நான் வெளிப்படுத்தியிருந்ததாகவும் தெரிவித்திருந்தார். எனவே இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக இது தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு அச்சுறுத்தல்கள் எனக்கு வந்து வருவதாகவும், பல்வேறு எதிர்கருத்துக்கள் எனக்கு தொடர்ந்து இரண்டு நாட்களாக வருவதன் காரணமாக என்னுடைய கருத்தை நான் திரும்ப பெறுவதாக தன்னுடைய கடிதம் மூலமாக தற்போது தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நேற்றைய தினத்தில் இந்த கருத்தில் வந்து தான் பின்வாங்க போவதிலிருந்து தெரிவித்திருந்தாலும் கூட தற்போது தன்னுடைய கருத்தை தற்போது திரும்ப பெறுவதாகவும், குறிப்பாக தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் மீது தன்னுடைய அந்த கருத்தை தவறாக புரிந்து கொண்டனர் என்றும், எனவே அந்த கருத்தை நான் மீண்டும் திரும்ப பெறுவதாக தெரிவித்திருக்கிறார். நேற்று இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூட நடிகை கஸ்தூரி அதுபோன்று எந்த இடத்திலும் நான் குறிப்பிட்டு பேசவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தற்போது வருத்தம் தெரிவித்திருக்கிறார். வருத்தம் தெரிவித்து அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள்ல முக்கியமாக பார்க்க வேண்டிய அம்சங்கள் என்ன வேல்முருகன்? குறிப்பாக அவர் முதல் இரண்டு வரிகளிலேயே சொல்லக்கூடிய வார்த்தை ஐ ஹாவ் ரிசீவ்டு மெனி த்ரெட்ஸ் அண்ட் அட்டாக்ஸ் இன் லாஸ்ட் டூ டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கடந்த இரண்டு நாட்களாகவே தான் தெரிவித்த கருத்து குறித்து கடுமையான தாக்குதல்கள் தனக்கு வந்து வந்து கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தெலுங்கு மக்கள் புண்படக்கூடிய வகையில அவர் பேசியதாக, அவர் பேசக்கூடிய அந்த வார்த்தையின் அடிப்படையில் அது வந்து கடுமையான எதிர் தாக்குதல்கள் ஏற்பட்டது. குறிப்பா ஆனால் அதை வந்து அவர்கள் நேற்று செய்தியாளர் சந்திப்புல நான் பேசிய கருத்து என்பது தெலுங்கு பேசக்கூடிய நபர்களை குறிப்பிட்டேன், குறிப்பாக அது ஒரு பார்ட்டி சந்த ஒரு கட்சியை சேர்ந்த விஷயத்தை தான் குறிப்பிட்டேன் என்றெல்லாம் அவர் அந்த விவகாரத்தை வந்து விளக்கமாக அவர் பேசியிருந்தார். இருந்தாலும் கூட தற்போது வரக்கூடிய அந்த விவகாரத்தில் குறிப்பாக தொடர்ந்து அவருக்கு வரக்கூடிய அந்த அச்சுறுத்தல்கள், குறிப்பாக அவர் பேசிய கருத்திற்கு எதிரான அந்த எதிர் தாக்குதல்கள், அதற்கு பிறகு வரக்கூடிய அந்த விமர்சனங்கள் எல்லாம் தற்போது அவர் பார்க்கக்கூடிய நிலையில, தற்போது இந்த விவகாரத்துல ஐ வித்ட்ரா ஆல் ரெஃபரன்ஸ் டு தெலுங்கு இன் மை ஸ்பீச் டெலிவர்டு இன் 3rd November, அதாவது 3rd தேதி நான் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் குறித்து பேசியதாக நான் சொல்லக்கூடிய அந்த கருத்து அனைத்தையும் நான் திரும்ப பெறுவதாக தன்னுடைய கருத்தை வந்து தற்போது அவர் அழுத்தம் திருத்தமாக பேசியிருக்கிறார். எனவே இதன் மூலியமாக இந்த விவகாரத்திலிருந்து அவர் தற்போது ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த கருத்தாக பார்க்க முடிகிறது. ஏனென்றால் நேற்று பேசியதற்கும் இன்று பேசியதற்கும் ஒரு பெரிய மாறுதலை பார்க்க முடிகிறது. நந்தா, தன்னுடைய பேச்சுக்கு நடிகை கஸ்தூரி வருத்தம் தெரிவித்திருக்கிறார். தெலுங்கு மக்கள் தொடர்பாக அவர் பேசிய கருத்துக்கு நடிகை கஸ்தூரி வருத்தம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் வேல்முருகன் வழங்க கேட்டும் விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.